enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகியேசுவே, இந்த அண்ட சராசரம் முழுவதும் உமக்கே உரியது, உமக்கே சொந்தம், உமக்கே ஊழியம் புரிய வேண்டும், உமக்கே ஊழியம் புரிய வேண்டும். இந்த படைப்புகளெல்லாம் உம்மால் படைக்கப்பட்டு நல்லதென நீர் கண்டீர். இந்த உலகை மாசுபடுத்துவது மனிதர்கள்தான் இந்த உலகம் மாசுபடுத்தப்படுகிறது. அதனால்தான் வெளியே இருந்து மனிதருக்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்துவதில்லை. மாறாக மனிதனுக்குள்ளிருந்து வெளியே வருவதுதான் உலகை தீட்டுப்படுத்துகிறது என்று நீர் கூறுகிறீர். ஆண்டவரே, உலகை தீட்டுப்படுத்துவது நாங்களா, அல்லது எங்களை தீட்டுப்படுத்துவது உலகமா? ஆம் ஆண்டவரே, நாங்கள் தான் உலகை மாசுபடுத்துகிறோம், தீட்டு உள்ளதாக்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய செயல்கள் தூய்மையானதாக இருந்தால் இந்த உலகம் மாசுபட்டதாக இருக்காது. இந்த உலகை மாசுபடுத்துகிற நாங்கள், இந்த உலகை தீட்டுப்படுத்துகிற நாங்கள் மாற வரம் தாரும். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாமே
நன்மையும் நினைக்கிறே. தீர்க்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலம் நீர் தந்தீரையா. தீர்க்கரம் என்னை தாங்கி பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலம் நீர் தந்தீரையா. அன்பினால் என்னை ஆளும் தேவனின் பெரும் கருணை நாளுமே எண்ணத்திலே தின்னமாய் நினைத்திடுவே. அன்பினால் என்னை ஆளும் தேவனின் பெரும் கருணை நாளுமே எண்ணத்திலே தின்னமாய் நினைத்திடுவேன். Yeah.
அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ உயிருள்ள நாள் வரையில் நற்செய்தி பரப்பிடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ உயிருள்ள நாள் வரையில் நற்செய்தி பரப்பிடுவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பதற்கு 170 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்ற அரசன் பாலஸ்தீன் நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டு வந்தான். அவன் யூதர்களுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் அழித்துவிட திட்டமிட்டான். எனவே அவன் மத கலவரத்தை ஏற்படுத்தினான். யூதர்களை பிடித்து அவர்கள் சட்டப்படி எதை எதை செய்யக்கூடாது என்று நம்பினார்களோ, கடைபிடித்து வந்தார்களோ அதையெல்லாம் செய்யுமாறு வற்புறுத்தினான். அதற்கு ஒரு உதாரணம் 2 மக்கபேயர் ஆகமத்தில் 2:7 வசனத்தில் பார்க்கிறோம். 7 சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த 7 சகோதரர்களையும் பன்றி இறைச்சி சாப்பிடச் சொல்லி அரசன் கட்டாயப்படுத்தினான். அவர்கள் முடியாது, எங்களுடைய யூத சட்டம் இதை அனுமதிக்கவில்லை, எனவே பன்றி இறைச்சியை சாப்பிட முடியாது என்று சொன்னார்கள். ஒவ்வொரு வாலிபனாக அழைத்து அவனுக்கு ஆசை காட்டி எப்படியாவது பன்றி இறைச்சியை சாப்பிடச் செய்ய அரசன் முயன்றான். ஆனால் தோல்வி கண்டான். இந்த 7 மகன்களும் ஒன்றன்பின் ஒன்றாக கொலை செய்யப்படுவதை அவர்களுடைய விதவை தாய் அருகில் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய மகன்களை உற்சாகப்படுத்துகிறார். மனம் தளர்ந்துவிட வேண்டாம், கடவுள் கட்டளையை கடைபிடிக்க உயிரையும் கொடுக்க தயாராயிருங்கள் என்று அவர் உற்சாகப்படுத்தினார். இப்படியாக அந்த 7 சகோதரர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு
170 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றது. இந்த கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு உயிரையே அவர்கள் தியாகம் செய்தார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய போதனையில் கூறுகிறார், இந்த உணவு பற்றிய பழக்க வழக்கம், உணவு பற்றிய சட்டத்திட்டம், இதெல்லாம் சமய சட்டத்திட்டமாக மாற்ற தேவையில்லை. இது உணவு பற்றியது. சிலது உடல் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற விதிமுறைகள், இவைகள் கோட்பாடுகள் அல்ல, டாகுமா கிடையாது. சாதாரண அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பிரின்சிப்பிள், விஞ்ஞான உண்மைகள் அல்லது பழக்க வழக்க உண்மைகள், கலாச்சார உண்மைகள், இவைகளை சமய உண்மைகளாக மாற்ற தேவையில்லை, இதற்காக உயிரை கொடுக்கவும் தேவையில்லை என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவாக விளக்குகிறார். இந்த உலகம், உலகத்தில் உள்ள பொருட்கள் மனிதனுக்குள் சென்று மனிதனை தீட்டுப்படுத்துகிறதா, அல்லது மனிதன் உள்ளத்திலிருந்து வருகின்றவை இந்த உலகத்தை தீட்டுப்படுத்துகின்றனவா என்று ஆண்டவர் கேட்கிறார். உலகத்தில் உள்ள பொருட்கள் நாம் சாப்பிடுகிறோம், அது நம்மை தீட்டுப்படுத்தவில்லை, மாறாக மனிதனுடைய உள்ளம்தான் உலகையே தீட்டுப்படுத்துகிறது. மனிதன் உள்ளத்தில் இருக்கிற வர்ம வைராக்கியம், காமம், மோகம், இங்கே இருக்கிற காழ்ப்பு உணர்வு, இங்கே இருக்கிற வெறுப்பு, இதுதான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. மனிதனிடத்தில் இருக்கிற சுயநலம், அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம், அடக்கி ஆள வேண்டும் என்ற வெறி மனிதன் உள்ளத்திலிருந்து வெளியே வருகிறது. அதுதான் இந்த உலகத்தையும் உலக மனிதர்களையும் படைப்பையும் பாழ்படுத்துகிறது, தீட்டுப்படுத்துகிறது, மாசுபடுத்துகிறது. 2006 ஜனவரி முதல் தேதி, வழக்கமாக ஜனவரி முதல் தேதி உலக அமைதி தினமாக கொண்டாடுகிறோம். இந்த 2016 49 அகில உலக அமைதி தினத்திற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் தனது முதல் பெரிய சுற்றுமடலை வெளியிட்டார். சுற்றுப்புற சூழல் பற்றி அவர் வெளியிட்ட இந்த சுற்றுமடலில் அவர் கூறுகிறார், இந்த உலகம் ஒரு சிங்கார தோட்டம். ஆதாமுக்கு கடவுள் சிங்கார தோட்டத்தை ஏற்படுத்தி அதில் அவனை வாழ வைத்தார். அதில் உள்ள கனிகள் அனைத்தையும் உண்டு மகிழ, அந்த தோட்டத்தை கண்காணிக்க பராமரிக்க கடவுள் அழைத்தார். நடுவில் இருந்த அந்த மரத்தின் கனியை மட்டும் உட்கொள்ளக்கூடாது என்று சொன்னார். ஆனால் மனிதன் கடவுள் கொடுத்த கட்டளைக்கு நேர் மாறாக எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை செய்தான். அதனால் அந்த சிங்கார வனத்தை விட்டு, இன்ப வனத்தை விட்டு வெளியே அவன் விரட்டப்பட்டான். இந்த உலகம் ஒரு இன்ப வனம். கடவுள் படைத்த இந்த உலகத்தில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே பேரழிவு, ஆழி பேரலை,
பூகம்பம், நிலநடுக்கம், தீ போன்றவை இந்த உலகத்தை அழிக்கின்றன. அதற்கு காரணம் யார், எவ்வாறு? உதாரணமா கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலை பகுதியில் தீ பிடித்து எரிகிறது. எங்கிருந்து வந்தது? மனிதர்கள் பயன்படுத்துகிற அந்த நெருப்பு போன்றவை, தீப்பட்டி இவைகள் எரியப்படுகின்றன, அவை அழிகின்றன, மரங்கள் வெட்டப்படுகின்றன. எவ்வளவோ மரங்கள் வெட்டி அழிக்கப்படுகின்றன. இந்த உலகமானது அந்த சமதள நிலையிலிருந்து மனிதரால் அழிக்கப்படுகிறது. அடிப்படையில் மனிதனுடைய சுயநலம், இதை காப்பாற்ற பராமரிக்க கடவுள் மனிதனுக்கு பொறுப்பை ஒப்படைத்தார். மனிதன் பொறுப்பை தட்டி கழித்து விட்டு தன்னுடைய ஆணவத்துக்காக, சுயநலத்துக்காக இந்த இயற்கை வளங்களை கொள்ளை கொள்ளுகிறான். ஆகவே இந்த உலகத்தில் தீமை அதிகமாக பரவுகிறது. தீமை எங்கே இருக்கிறது? உலகத்திலா, மனிதனுடைய உள்ளத்திலா? மனிதனுடைய உள்ளத்தில்தான் தீமை பிறப்பெடுக்கிறது. இதுதான் வெளியே வந்து படைப்பை பாழாக்குகிறது. எனவே ஆண்டவர் கூறுகிறார், மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். சாப்பிடுகின்ற உணவு உங்களை பாழாக்காது. எனவே படைப்பு அனைத்தையும் மனிதர்கள் உட்கொள்ளலாம். அந்தந்த கலாச்சாரத்தின்படி அவர்கள் உணவை உட்கொள்ளுகிறார்கள். அதன்படி அவர்கள் சாப்பிடுவது எந்த விதத்திலும் பாவம் இல்லை. இதைதான் உணர வேண்டும். எந்த சாப்பாடு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, எது வேண்டுமானாலும் சாப்பிடுவது பாவம் இல்லை. எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் சாப்பிடுகிறவர்களை பார்த்து இது பாவம் என்று சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாட்டில், சீனாவில் பாம்பு சாப்பிடுவாங்க, இந்த கரப்பாம்பூச்சி அதை சாப்பிடுவாங்க. சரி, அவங்களுக்கு விருப்பமாக அவங்க சாப்பிட்டு போட்டும், நமக்கு அதை பிடிக்கவில்லை என்றால் அது சாப்பிட வேண்டாம். ஆனால் கரப்பாம்பூச்சியும் பாம்பையும் சாப்பிடுவது பாவம் என்று சொல்ல வேண்டாம். அது சாதாரண சாப்பாடு பற்றிய பழக்க வழக்கம், உணவு முறை. அதனால் ஆண்டவர் தெளிவாங்க என்ன சொல்கிறாரு பாருங்க, மனிதர்களை வெளியே இருந்து செல்லும் எதுவும் தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஆம், இவ்வாறு அவர் எல்லா உணவு பொருட்களும் தூய்மையானவை என்று குறிப்பிட்டார். எல்லா உணவு பொருட்களும் தூய்மையானவை. ஒரே வீச்சில் இயேசு இந்த பழைய உணவு திட்டங்களை அகற்றிவிட்டார். எந்த சட்டத்துக்காக உயிரை கொடுத்தார்களோ அந்த சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டார் ஆண்டவர் இயேசு. ஒரே வீச்சில் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டார். ஏன் சாதாரண உணவு பழக்க வழக்கத்தை பிடிச்சுக்கிட்டு அதுக்காக உயிரை கொடுக்குறீங்க? ஒன்று மட்டும் உண்மை, அந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் இந்த இளைஞர்களுக்கு கொடுத்த உணவில் என்ன இருந்தது என்றால்,
அது அந்த பொய் தெய்வங்களுக்கு படைத்தது, படையல் செய்தது. அதனால் அதை ஒரு பிரசாதமாக மிக புனிதமானதாக அவர்கள் கருதினார்கள். அதனால் இந்த இளைஞர்கள் அதை சாப்பிடவில்லை. பன்றி இறைச்சி என்பதற்காக அல்ல, அது பிற மத கடவுளுக்கு படைத்தது என்பதால் படையல் செய்த உணவை நீங்கள் பிரசாதமாக கருதுவீர்கள், அதை நாங்கள் உட்கொள்ள மாட்டோம். இன்றைக்கு கூட அது என்ன இறைச்சியா இருந்தாலும் மற்றவர்கள் அவங்க தெய்வத்துக்கு படைத்ததை நாம் உட்கொள்ளுவது முறை அல்ல. ஆனாலும் திருச்சபை ஒரு சலுகை கொடுக்குது, ஒருவனுக்கு சாப்பாடே இல்லை, வேற வழி இல்லை, அப்பேற்பட்டவன் இப்படி படைச்ச உணவு சாப்பிட்டா கூட பாவம் இல்லை. நல்லா இருக்கும் பொழுது வசதி உள்ளவங்க, வாய்ப்பு உள்ளவங்க மற்ற படைத்த பொருட்களை உண்பது தவறு. சில நேரத்தில் நமக்கு தெரியாது, அது படைச்சதுன்னு தெரியாது. தீபாவளி போன்ற சமயத்தில் நமக்கு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க, சரி அதை பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அது என்ன கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த பிரசாதம்னு நினச்சிக்கிட்டா சாப்பிட்றோம், நமக்கே தெரியாது, அதை பற்றி கவலை இல்லை. ஆகவே ஒன்றுமில்லாத சாதாரண உணவு வழக்க வழக்கங்களை சமய சட்டங்களாக மாற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே இந்த சுற்றுப்புற சூழல் சுற்றுமடலிலே திருத்தந்தை நமக்கு அறைகூவல் விடுப்பது என்ன, இந்த உலகை மாசுபடுத்துகிறது தீட்டுப்படுத்துகிறது மனிதனுடைய மனம். ஏனென்றால் மனிதன் உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவை வெளிவருகின்றன. இதுதான் மிக மிக முக்கியம். இதுதான் உலகத்தை தீட்டுப்படுத்துகிறது, பாழ்படுத்துகிறது, மாசுபடுத்துகிறது. மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் பிறரையோ படைப்பையோ நாம் மாசுபடுத்த மாட்டோம், தீட்டுள்ளதாக்க மாட்டோம். எனவே இந்த பிரபஞ்சத்தை கட்டி காப்பது நமது கடமை. நம் உள்ளத்தில் தீமை இருப்பதால் மற்ற மனிதர்களை நாம் விஷம் உள்ளவர்களாக மாற்றுகிறோம், நாம் தீண்டுகிறோம். எப்படி நல்ல பாம்பு விஷத்தை கக்குகிறதோ அதை போல உள்ளத்தில் இருக்கிற விஷத்தை நம்ம கக்கி மற்றவர்களை தீட்டுப்படுத்தி விடுகிறோம். எனவே நம் உள்ளத்தில் வஞ்சகம் இருக்கிறதா, இங்கே தீமை இருக்கிறதா என்று பார்த்து மாற ஆண்டவரிடம் அருள் வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் படைத்தவையெல்லாம் நல்லவை என கண்டீர், ஆனால் இந்த படைப்பை பாழ்படுத்துவது மனிதர்களாகிய நாங்கள்தான். எனவே ஆண்டவரே எங்களை மன்னியும், படைப்பை பேணி பாதுகாத்து பராமரிக்க எங்களுக்கு வல்லமை தாரும். ஆமென். மாண்புயரி வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி புனித எமிலியான் எரோனிமு நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் கைவிடப்பட்ட குழந்தைகள் மீது அக்கறை கொண்டு அவர்களுடைய உருவாக்கத்துக்காக ஒரு சபையையே ஏற்படுத்தியவர். பாலர் சபை என்று பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நாம் கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதும் அதை தோற்றுவிப்பதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தவர். கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தந்தையாகவும் நண்பராகவும் இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையை பெற்றவர். எனவே இவரிடத்தில் இருந்த இந்த ஒரு பணி ஆர்வம் நம்மிடத்திலும் இருக்க இந்த திருப்பலியில் வேண்டுவோம். இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் உறுதி ஆண்டவருக்கு நன்றியாக மோனை கடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் சென்ட் ஜோசப் செலப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சி குடும்ப கருத்துகளுக்காகவும் ஆரோக்கியமரி மரிய செல்வேஷ் அபிய கஸ்தோன் உடல்நலன் குடும்ப கருத்துகளுக்காகவும் சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சாமி லூர்து ராஜ்
அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ரஞ்சிதம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் கல்பட்ரேகன் விரும்பி எம்டி சீட் கிடைத்திடவும் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும் அருள் பிரகாசம் குடும்பத்திற்கு திரு இறுதி ஆண்டவருடைய ஆசீர் கிடைக்கவும் மதர் குளோரி கோச்சிங் சென்டர் பெற்ற வெற்றிகளுக்கு நன்றியாகவும் இந்த ஆண்டு பயிலும் மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெறவும் மணிராஜ் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் தர்மராஜ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கோலம் பெரியநாயக சாமி சூசை அந்தோணி சாமி சூசை மரிரோசாலி ரைசி லூர்துமரி ஜெயமரி சந்தனமரி சூசை பலாந்தின் ரிஜினாமெரி ரெசினாபில் அலெக்சாண்டர் பாபு கோலம் ஹிருதயமரி சூசை ஆரோக்கியமரி ரெசின் அந்தோணி சாமி லூயி மரியம்மாள் பாபு மார்கரேட் சபரி முத்தம்மாள் இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் கண்ணன் திரு இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வழக்கு வெற்றி பெறவும் செல்வராணி சிரியா எஸ்தர் செயராணி விஜயராணி மகேஷ் சத்யசீலா அமர் சிங் செல்வகனி சண்முக சுந்தரம் இவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அஜீஸ் ஃபிட்ஸ் மருந்துகளிலிருந்து விடுபடவும் அந்தோனி ஆல்பர்ட் திரு இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் கிறிஸ்தியான் ஜோசப் மோரிஸ் ஜான் குளோத் லாரன்ஸ் இவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் லூர்துநாதன் சகாய மேரிக்கு குழந்தை வரம் கிடைக்கவும் வீரரத்தினம் வசந்தி 20 ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கில் வெற்றி பெற்றதற்கு திரு இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வீடு கட்டி முடிக்கவும் ஜீவானந்தம் வீதி பகுதி மக்களுக்காகவும் அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி லூர்துஸ் டிவி நன்றியாகவும் ஏஜே பியோலின் மதன் பெர்னாண்டோ நன்றியாகவும் ஆண்டனி சுரேஷ் சோஃபியா நோவிஸ் மேரி அமலன் லியனட் இவர் நன்றியாகவும் பெத்தி லசார் வின்சென்ட் மார்டின் பிறந்தநாள் நன்றியாகவும் உடல்நலம் குழந்தை வரம் வேண்டியும் பிரின்ஸ் ரோனிகா உடல்நலம் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும் ஏஞ்சலின் ஜெனிஃபர் விரைவில் வேலை கிடைக்கவும் அருண் ஜான்சி உடல்நலம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஜான்சி ராணி 27வது ஆண்டு பிறந்தநாள் நன்றியாகவும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது மில்டன் 30வது நாள் நினைவாகவும் சாமுவேல் கால்கே 7வது ஆண்டு நினைவாகவும் அருட்சகோதரி மெட்டில்டா ஆண்மிலை பாற்றிக்காகவும் அலான் அமுதா என்கின்ற ஜெயமணி அலான் லூசியான் இவர்களுடைய ஆண்மிலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்து ஊரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாருக்கும் தந்தையாகிய இறைவா, ஆதரவற்ற சிறுவர்களுக்கு தந்தையாகவும் நண்பராகவும் விளங்க புனித எரோனிமுவை அழைத்தீர். உமது ஆவியை பெற்ற நாங்கள் உம்முடைய மக்கள் என அழைக்கப்படுகிறோம். பிள்ளைகளுக்குரிய உரிமை தரும் ஆவிக்கு நாங்கள் என்றும் பற்றுறுதியுடன் வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 4 முதல் 9 மற்றும் 15 முதல் 17 வரை. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது
மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை. வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போரிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உண்மையை நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை குறித்து கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னுடலும் உயிரும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் இன்னுறவுகள் உணர்வுகள் என்னில் உள்ள திறமைகள். உடலும் உயிரும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உறவுகள் உணர்வுகள் என்னில் உள்ள திறமைகள். யாவும் உந்தன் கருணையின் கொடைகள் தந்தாயேற்று கொள். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்ற தெய்வமே ஏற்று கொள்ளுமே, ஏற்று கொள்ளுமே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆதரித்து ஆளும் இறைவா, ஓம் புனிதரின் நினைவாக உம் மக்கள் நேர்ந்தளிக்கமை காணிக்கையை மனமு வந்து ஏற்றருளோ. இத்திருப்பணியில் பங்கு பெறும் நாங்கள் இதில் நல்லறிவோடு பொருள் உணர்ந்து ஈடுபடவும் உம்மிடமிருந்து பெறும் மெய் அறிவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகிறீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியற் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து
ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்தும் வரமருள மைமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானகத் தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். உலகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அன்றைய உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் குணமடையும்.
என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, நான் நாள்தோறும் உன்னருகில் சேர்ந்து வாழ்ந்திட தயை புரிவாய். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, நான் நாள்தோறும் உன்னருகில் சேர்ந்து வாழ்ந்திட தயை புரிவாய். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே. அன்பான உன் சிறையின் அடைக்கலத்தில் நான் கண்மூடி துயில் கொள்ள வேண்டுமே. அன்பான உன் சிறையின் அடைக்கலத்தில் நான் கண்மூடி துயில் கொள்ள வேண்டுமே. வளமான வான் வீடு தினம் எனக்கு சொந்தம், வளமான வான் வீடு தினம் எனக்கு சொந்தம். கனிவான உன் நெஞ்சம் இனி எனக்கு தஞ்சம். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, நான் நாள்தோறும் உன்னருகில் சேர்ந்து வாழ்ந்திட தயை புரிவாய். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே. ஜெபிப்போமாக. அன்பார்ந்த தந்தையே, புனிதரான ஜெரோம் எமிலியானோ திருநாளன்று நாங்கள் உட்கொண்ட திருவுணவின் ஆற்றலால் ஒளிபெற்று அன்பார்வம் கொள்வோமாக. இதனால் நாங்கள் நல்லெண்ணம் நிறைந்தவர்களாய் நற்செயல் புரிவதில் சிறந்து விளங்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
ஆசில்ல மரியே லூர்து மாதாவே, வரம் விழைந்தோம் யாம் வாழ்வழிப்பாயே. ஆசில்ல மரியே லூர்து மாதாவே, வரம் விழைந்தோம் யாம் வாழ்வழிப்பாயே. ஆசில்ல மரியே லூர்து மாதாவே. மாதா